السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சுபுஹ் தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு நிறைவு செய்திருக்கின்றோம். நல்ல ரஹ்மானுக்கு வாழ்த்துகள் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்லாஹ் நம்மின் பாவங்களையும் தொழுதுவிட்டு செல்லக்கூடிய சகோதரர்கள், வெளியில் இருக்கக்கூடிய தாய் மக்கள் சகோதரர்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள்மொழிவானாக. அல்லாஹ் எங்களையெல்லாம் கண்ணியத்தோடு வாழ்க்கை, கண்ணியத்தோடு மரணிக்கச் செய்யும் கண்ணியமான பதவியை அமர்த்தி வல்லர்குமானே நீ தொகுப்பு செய்வாயாக. ஆரோக்கியத்தை தா, நிம்மதியை தா, மகிழ்ச்சியை தா. யா அல்லாஹ் எல்லா விதமான பாவங்களையும் விட்டு எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. உன்னிடத்து நாங்கள் கேட்கின்ற எங்களுடைய ஆஜத்துகளையும் எண்ணங்களையும் நீ நிறைவு கொண்டு வந்தருள் புரிவாயாக. பரக்கத்தும் அபிவிருத்தி நிறைந்த ஊராக எங்கள் மண்ணை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் ஊரினுடைய வியாபாரம், விவசாயம், தொழில்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் வல்லரசுமானே நீ பரக்கத்தையும் அபிவிருத்தி நீ தந்தருள் புரிவாயாக. முசீபத்துகளை வெற்றி எங்களையும் எங்கள் ஊரையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு சிறப்பான ஒரு ஆணாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. நோயில்லாத ஆண்டாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. குறையில்லாத ஆண்டாக யா அல்லாஹ் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிறைய உபதேசம் செய்திருக்கிறார். நிறைய உபதேசம், அதுல ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட, மக்களே நீங்கள் ஒரு தீமையை செய்தால் ஒரு நல்லதை செய்து கொள்ளுங்கள். ஒரு தீமை செஞ்சால், தீமை செஞ்சிட்டீங்க, ஒரு நல்லதை செஞ்சு கொள்ளுங்கள், அந்த தீமையை அழித்து விடுகின்றார்கள் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எப்படி இரும்ப வந்து நெருப்புல போட்டுட்டு தண்ணீர்ல போட்டா எப்படி அழித்து விடுமோ, அதை போன்று உங்களுடைய பாவங்களை அழித்து விடும் என்று ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தீமையை நீங்கள் செய்து விட்டீர்கள், இப்ப என்ன செஞ்சு போங்க, நன்மையை செய்து கொள்ளுங்கள். யார சொல்லலாம், ஒரு சஹாபி வருவாரு, நான் அண்ணியை பெண்ணை பார்த்துட்டு அப்படின்னு வருவாரு, நல்லது செஞ்சுக்கோ ரெண்டு காய் தொழுதுக்கோ அப்படிவாங்க. இன்னொரு சஹாபி ஒருத்தர் வருவாரு, இன்னொரு வாயத்தில் வருகின்றது, யார சொல்லலாம், நான் அண்ணி பெண்ணை இதார்த்தமா முத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் சொல்லுவாங்க, நீங்க தொழுது கொள்ளுங்கள், அந்த தீமையை அழித்து விடும். இதார்த்தம் எப்படியே நடந்துச்சு, உங்களுடைய தீமையை அழிப்பதற்கு சொன்னார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சில நேரங்களில் தீமைகள் நம்ம செய்திருக்கலாம், அதற்கு பகரமாக நீங்கள் ஒரு நன்மையை செய்து விடுங்கள். வியாபாரிகளே, நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, வியாபாரிகளே நீங்கள் அதிகம் தர்மம் செய்து கொள்ளுங்கள். வியாபாரிகளை குறித்து சொல்வார்கள், ஏன் கேட்டால் அதிகமாக வியாபாரிகள் நரகத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லிருக்கிறாங்க. அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது வியாபார ரீதியாக. நீங்கள் ஏதாவது தர்மம் செய்து கொள்ளுங்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்களே, அவங்க மிகப்பெரிய ஜவுளி வியாபாரி. இமாம் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஜவுளி வியாபாரி. இமாமுடைய சரித்திரத்துக்கு பின்னால பார்த்தா அவங்க எல்லாம் வியாபாரியாக இருந்தாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாலா அவர்களாக இருக்கட்டும், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தாலா அவர்களாக இருக்கட்டும், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி தாலா அவர்களாக இருக்கட்டும், இமாமுகளுக்கு பின்னால் சரித்திரம் பார்த்தால் அவர்கள் ஏதாவது ஒரு வியாபார ரீதியாக இருப்பார்கள். இமாம் அபூ ஹனீஃபா இருக்கிறாங்களே, ரொம்ப பேணுதல் உள்ளவங்க, ரொம்ப அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தாலா அவர்கள் இன்னைக்கு அவங்க எழுதி வைத்திருக்கக்கூடிய சட்டம் தான் நாம என்ன செய்தோம், பின்பற்றுகின்றோம். ஹனஃபி மதகப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வியாபாரிகளை நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள். ஒரு கட்டத்துல இமாம் அபூ ஹனீஃபா இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த வேலையாளர்கிட்ட சொன்னாங்க, நீங்க வியாபாரம் செய்றீங்க, போய் இந்த பொருட்களை எடுத்து குறை
குறைகளை சொல்லி நீங்க வியாபாரம் செஞ்சிருங்க, இது சரியான பொருட்கள் அல்ல, இது வியாபார ரீதியா இப்படி உண்மையை சொல்லி விட்டா அல்லாஹ் அதுல பரக்கத்தை வச்சிருப்பான். உண்மையை சொல்லி விற்கின்ற பொழுது அல்லாஹ் பரக்கத்தையும் அபிவிருத்தியும் நமக்கு தருவார். அவர் போனவரும் மறந்துட்டாரு. ஆனா போனவர் என்ன ஆச்சுங்கட்டா, என்னாச்சு மறந்துட்டாரு. மறந்தவர் என்ன ஆச்சுங்கட்டா, கடைசியில பார்த்தா வியாபார ரீதியா நல்லா வித்துட்டு வந்துட்டாரு. அப்படி யாராவது விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டா, அன்னைக்கு நம்முடைய பணியாளர் நம்முடைய வேலையாட்கள் கொஞ்சம் சொன்ன விலையை விட கொஞ்சம் அதிகப்படியா ரேட்டை வித்துட்டு வந்துட்டார்னா, உண்மையிலே நீ சரியான வேலையா இருப்பான். உன்ன மிஞ்சிக்கிற ஆள் யாரும் கிடையாது. கொஞ்சம் ஏமாந்து வித்துட்டு வந்துட்டான். நீனா எதுக்கு நாயக்க உன்னெல்லாம் வச்சு என்ன செய்ய, கடையில செண்டத்துக்கு தான் உனக்கு சம்பளம் தர அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா கேட்டாங்க. இன்னைக்கு என்ன அதிகமா லாபம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அவர் சொன்னாரா, நீங்க சொன்னதை வைத்து நான் விற்பனை செய்யவில்லை, குறைகளை சொல்லி விற்பனை செய்யவில்லை, அதனால் இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதாரம் கிடைத்திருக்குது அப்படின்னு சொன்னவுடன் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொன்னாங்களா, நீங்க எங்க இதை விற்பனை செய்தீர்களோ அந்த இடத்துல போய் நீங்க தர்மத்தை கொடுத்துட்டு வந்துருங்க, ஒரு பைசா கூட அதில் எடுக்க வேண்டாம் என்றார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா. என்பதுக்குரிய அல்லாஹ்வின் நடியார்களே, நல்லதை நாம் நல்லதை அதாவது தீமைகள் செய்கின்ற பொழுது சில நேரங்கள் தீமைகள் செய்யலாம், அதற்கு ஒரு நல்லதை செய்து விடுங்கள். அதற்கு லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்ன விஷயம். அடுத்து இரண்டாவது விஷயம் சொல்லாங்க, லுக்மான் அலைஹி ஸலாம் அவர்கள் மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள், தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுகிறார்கள், மகனே நல்லதை செய்துகொள், தீமைக்கு பகரமாக நல்லதை செய்துகொள், அதே நேரத்தில் உள்ளத்தை விசாலமாக வைத்துக்கொள். உள்ளத்தை அது விவசாய தளம் உள்ள இருக்கிற உள்ளத்தில் நம்ம எதை விதைக்குகிறோமோ அதுதான் அறுவடை செய்ய முடியும். பிள்ளைகளுக்கு குர்ஆனை போதித்தால் குர்ஆனை அறுவடை செய்யலாம், பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதித்தால் நல்லபடியாக அவர்கள் வளருவார்கள், நல்லதை அவர்களுக்கு அறுவடை செய்யலாம். என் அன்புக்குரி எல்லாம் என்னுடையார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தன் பேர பிள்ளைகளுக்கு எப்படி உள்ளத்தில் விசாலத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் தெரியுமா? உலகத்தில் வாப்பா யாருமே கெட்டவர்கள் கிடையாது. எப்படி சொல்லி கொடுக்கிறாங்க வாங்க, பிள்ளைகளத்துல நீங்க நம்மளை சொல்லுவோம், உங்க மாமாவா அவன் எதிரிப்பா, உங்க மாமாவா உனக்கு எதிரிப்பா, உங்க பெரியத்தவா அவன் எதிரிப்பா, மாமியாரா அவன் மோசமானவப்பா, உங்க பெத்தாவா அவன் மோசமானவப்பா, உங்க நன்னியா அவன் இருக்கையில உறுப்பினானவப்பா அப்படின்னு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், விதைகளை விதைக்குகின்ற பொழுதே நல்லதை விதைக்காமல் இருக்கிறோம். நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு நல்லதை விதைத்துக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு நல்லதை விதைத்துக் கொடுங்கள், நல்லதை சொல்லிக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் சொல்கிறார்கள். அதற்கு உஸ்மான் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்யும் உபதேசத்தை செய்கிறார்கள். நம்ம கூட வரலாறு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அவர்கள் யாரிடத்திலையும் வாப்பா அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, யாரிடத்திலும் நீங்கள் கடினமாக நடந்து கொள்ளாதீர்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்வார்கள். ஒரு கட்டத்தில் ஒருத்தர் ஒன்று செய்வார், ஒரு சஹாபி அரைமுறையாக செய்வார். பிள்ளைகள் இந்த ஹசன் ஹுசைன் ரெண்டு பிள்ளைங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்த உடனே நம்ம என்ன செய்வோம், இவனுக்கெல்லாம் ஒன்றே செய்திருப்போம், இவன் எதுக்குப்போ தொலைவரா, இப்படி நம்ம வாசல் சொல்லிடுவோம், நம்ம வாசல் சொல்லுவோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகள் சொல்லி கொடுக்க பேர பிள்ளைகள் சொல்றாங்க, எப்போதும் நீ நடந்து கொண்டால் யாரிடத்தும் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், உலகத்தில் யாருமே கெட்டவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. உலகத்துல யாரும் கெட்டவங்க கிடையாது அப்படி பார்த்து யாரையும் கெட்டவங்க நீ நினைச்சிடாத. ஹசன் ஹுசைன் ஒருத்தர் ஒழுச்சி இதை பார்த்துட்டு அறமுறையை செய்யறாரு. இதை பார்த்துட்டு ஹசன் ஹுசைனும் போய் பக்கத்துல இந்த பெரியவங்கிட்ட போய் சொல்றாங்க, இன்னைக்கு ஏதாவது சின்ன பிள்ளை வந்து சொல்லிட்டா எனக்கு நீ சொல்லி கொடுத்துருக்க, என் அண்ணன் அத்தாவுக்கு முன்னாடி பிறந்திரு அப்படிங்குவோம் நம்மளாம், ஏன்னா உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்றோம். இமாம் அப்போ ஹசன் ஹுசைனும் போய் அந்த வயசானவங்கிட்ட சொல்றாங்க, நாங்க ஒது செய்யறோம் நீங்க பாத்தீங்களா, நாங்க எங்களுக்கு ஒது செய்ய தெரியாது, கையை இப்படி கழுவணுமோ மணிக்கட்டு வரைக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா பிள்ளைகள் எப்படி சொல்லி கொடுக்கறாங்க பாருங்க, அத வயசானவங்களுக்கு அவருக்கு ஒது செய்ய தெரியல. இன்னைக்கு நம்ம சொல்லணும், என்ன ஒழுச்சினா இவெல்லாம் என்னத்தை சொல்லவாறா, வீட்டுல உட்கார வேண்டியதுன வீட்டுல இதை விட சொல்லி எங்களுக்கு தெரியாது, வேட்டையை தூக்கி தொடையாம பாருங்க அப்படின்னு நம்ம திட்டிடுவோம்.
இமா அபோ ஹசன் ஹுசைன் அழகான முறையில் அந்த பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கிறாங்க. யாரிடத்தில் இப்படி கரண்ட மணிக்கிட்டு வரையும் கழுவணுமோ அப்படின்னு கேட்கிறாங்க. யார்கிட்ட வாய்க்கு குளிக்கணுமோ, ராசிக்கு தண்ணி செலுத்தணுமோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு என்னுடைய விஷயத்தை நாம் சொல்லி முடித்ததற்கு பின்னால அப்போ அந்த பெரிய சஹாபி கேட்டாராம், வயசான அவங்க, ஓ நான் செஞ்சது தப்பு, இப்ப எனக்கு தெரிஞ்சு விட்டது, தெரிந்து விட்டது. அந்த ரெண்டு பிள்ளைகளை கெட்டு இணைத்து முத்தம் கொடுத்தார்களாம். இன்னும் அதாவது எப்படி உங்களுடைய வாப்பா உங்களுடைய உள்ளத்தில் போதித்து கொடுத்திருக்கிறார்கள், நல்லதை மட்டும் போதித்துக் கொடுங்கள், நல்லதை மட்டும் போதித்துக் கொடுங்கள் என் அன்புக்குரியவர்களே. நாம் அப்படி இருந்தால் நம் பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அடுத்து ஹஜ்ரத் உஸ்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிறைய உபதேசம் செய்கிறார்கள். முதல்ல நீ தீமை செய்யட்டா நல்லது செய், அதே நேரத்துக்கு உள்ளத்தை விசாலமாக வச்சுக்கோ. அல்லாஹ்விடத்தில் சிறந்த துவா எது தெரியுமா? மகனே கேட்கிறாங்க, மகனே நீ செல்வத்தை கேட்பது சிறந்த துவா அல்ல, வீடு வாசலை கேட்பது சிறந்த துவா அல்ல, சிறந்த துவா எது தெரியுமா? ஆரோக்கியத்தை கேள், அதுதான் துவாக்களில் மிகப்பெரிய சிறந்த துவா என்றார்கள் அதற்கு உஸ்மான் அலி முஸ்லாத்து முஸ்லாம் அவர்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும். இன்னைக்கு பணம் காசு என்பது வந்து நம்ம கொண்டுட்டு போக போறது இல்லை, வீடு வாசலை கொண்டுட்டு போற போறது இல்லை, இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா துவாக்களையும் ரசூலை கேட்டுருவாங்க, ஆரோக்கியத்தை கேட்டுருவாங்க, ஐயா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தா அல்லான்னு கேட்டுருவாங்க. எல்லா இடங்களிலும் சரி, எந்த துவா இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்தை தா. ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் இருக்குது, அதை விட வேற எதுவும் சிறந்ததாக இருக்க முடியாது. தினந்தரம் மாத்திரை செத்துக்கிட்டு இருக்க முடியுமா? தினந்தரம் மாத்திரை சாப்பிட்டு செத்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஆனால் ஆரோக்கியம் இருக்குது உலகத்தில், அதை விட சிறந்த துவாக்கள் எதுவும் கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்ந்த வாழ்க்கை 63 வருஷம் தான் அவர்கள் படுத்த நாள், படுத்தை படுக்கையில் ஒரு 13 ஒரு 17 வருஷம் தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் அன்புக்குரியவர்களே, நமக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்கும், அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயாக, நோய் நொடிகளை விட்டும் எங்களை நீ பாதுகாத்தருள் புரிவாயாக. ஹஸரத் உஸ்மான் அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசத்தில் மகனுக்கு நிறைய சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மீண்டும் அதை பார்க்கும். சுபஹானல்லாஹ்.